நற்றுணையாவது நமசிவாயவே. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வளம் தரும் வாஸ்து சாஸ்திர தகவல்கள் பற்றிய இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். வாஸ்து என்றால் என்ன, வாஸ்து பகவான் என்பது எதற்காக, இந்த வாஸ்து பகவான் தொடர்பான விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆன்மீக, ஜோதிட மற்றும் அறிவியல் பூர்வமான உண்மைகள் என்ன, வாஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம், எந்த திசை பார்த்து ஒரு மனை இருக்க வேண்டும், அந்த வீடு அல்லது மனையை நாம் தேர்ந்தெடுக்கும் முன்னால் செய்ய வேண்டிய சோதனை முறைகள் என்னென்ன, எந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு எந்த திசை பார்த்து அந்த வீட்டினுடைய தலைவாசல், அதாவது நிலைவாசப்படி தலைவாசப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மனையுடைய திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நாம் பார்க்க இருக்கிறோம். வாஸ்து என்பதுடைய வார்த்தை எதன் மூலமாக வந்தது என்று பார்க்க போனால், வஸ்து என்ற வார்த்தை தான் வாஸ்துவாக மாறிவிட்டது. வஸ்து என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், பொருள், பொருட்கள் எந்தெந்த இடத்தில் அமைய வேண்டும் என்ற ஒரு அமைப்பை குறிப்பது தான் இந்த வாஸ்துவினுடைய நோக்கமாகும். எனவே இந்த வாஸ்து சாஸ்திரம் என்ற ஒரு விஷயம் என்பது விஞ்ஞானபூர்வமாக வருகிறது என்று பார்த்தோம் அல்லவா. அதிலே மிக முக்கியமானது சூரிய ஒளி, அதே போல காற்றோட்டம், இவையெல்லாம் நம்முடைய வீட்டிலே அனைத்து திசைகளிலுமே நல்ல முறையிலே சீராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாஸ்து சாஸ்திர பதிவினுடைய நோக்கமாகும். சரி, இப்போது திசைகள் என்ன என்பதை பார்ப்போம். நமக்கு எல்லாம் பிரபலமாக தெரிந்த திசைகள் என்பது நான்கு திசைகள், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இதே போல மேலும் நான்கு திசைகள் இருக்கின்றன, அதாவது வடகிழக்கு திசை, அதே போல தென்கிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு, ஆக மொத்தம் எட்டு திசைகள் இருக்கின்றன. இந்த எட்டு திசைகளும் சேர்ந்து எந்தெந்த திசைகள் உயர்வாக இருக்க வேண்டும், எந்தெந்த திசைகள் தாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வாஸ்து பற்றிய குறிப்புகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு மனை அல்லது வீடு ஆகியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கும் போது கிழக்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதி ஆகிய இரண்டு பகுதிகளுமே அந்த மனைக்கு பள்ளமாக தாழ்வாக இருக்க வேண்டும். அதே போல தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் எப்போதும் உயர்வானதாக அமைய பெற வேண்டும். இதே போல தென்கிழக்கு திசை, இந்த தென்கிழக்கு திசை என்பது உயரம் குறைவாகவும் வடமேற்கு திசை என்பது உயரம் அதிகமாகவும் இருக்க வேண்டும். அதே போல தென்மேற்கு திசை, இந்த தென்மேற்கு திசை என்பது உயரம் அதிகமாகவும் வடகிழக்கு திசை என்பது உயரம் தாழ்வாகவும் அமைய வேண்டும். இது போன்ற எட்டு திசைகளும் அதற்கு உரிய நிலையிலே அமைப்பிலே சமமாக இல்லாமல் ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு இந்தந்த திசைகள் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையிலே அமைய இருக்கிறதா என்பதை தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு அடிப்படையான ஒரு சாஸ்திரமாக நாம் இங்கே அந்த கண்ணோட்டத்தில் நாம் காண வேண்டும். அது மட்டும் அல்லாமல் 12 ராசிகளை பிறந்தவர்களுக்கு, ஒவ்வொரு ராசியிலே பிறந்தவர்களுக்குமே இந்த வாஸ்து பகவான் எவ்வாறெல்லாம் நன்மைகளை செய்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். வருடத்திற்கு மொத்தம் 12 மாதங்கள், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அவ்வாறு சொல்லும்போது இந்த 12 மாதங்களிலே 8 மாதங்கள் மட்டும்தான் இந்த வாஸ்து பகவான் கண் விழித்திருப்பார். எனவே இந்த 8 மாதங்கள் மட்டும்தான் கால்கோல் என்று சொல்லக்கூடிய பூஜையை செய்ய வேண்டும். கால்கோல் என்று சொன்னால் கிரக ஆரம்பம், பஞ்சாங்கங்களிலே குறிப்பிட்டிருப்பார்கள் கிரக ஆரம்பம் என்பது. கிரக ஆரம்பம் என்பதற்குரிய அர்த்தம் என்னவென்று கேட்டால், அவர்கள் தன்னுடைய மனையை எழுப்புவதற்கு, வீட்டை கட்டுவதற்கு முன்னால் போட வேண்டிய அஸ்திவார பூஜையை துவங்கக்கூடிய ஒரு நாள் என்று பார்க்கும்போது இந்த வாஸ்து பகவான் கண்விழித்திருக்கக்கூடிய ஒரு நாளை தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவ்வாறு தேர்ந்தெடுக்கும் போது ஆண்டுக்கு 8 தினங்கள் மட்டுமே அது வருகிறது. எந்தெந்த மாதங்களில் வருகிறது என்பதை பார்க்கும் என்றால், சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, அதே போல தை, மாசி, ஆக 12 மாதங்களிலே இந்த 8 மாதங்கள் மட்டும்தான் வீடு கட்ட ஆரம்பிக்க வேண்டிய உகந்த மாதங்களாக கருதப்படுகின்றன. மீதமுள்ள 4 மாதங்கள், அதாவது ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம் மற்றும் பங்குனி மாதம் ஆகிய இந்த 4 மாதங்களும் வீடு கட்ட துவங்கக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரத்திலே குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆணி அடிப்பெயராதே என்று சொல்வார்கள், கூணி கொடி பெயராதே என்று சொல்வார்கள். இதிலே ஆணி என்பது ஆணி மாதத்தையும், கூணி என்பது பல்குனி மாதத்தையும் சொல்லப்படுவதால் இந்த ஆணி மாதம், பங்குனி மாதத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அதே போல புரட்டாசி, மார்கழி மாதங்களையும் தவிர்க்க வேண்டும். ஆக இந்த 4 மாதங்கள் எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, ஜோதிட ரீதியாக சூரியன் உபய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு மற்றும் மீன ராசிகளிலே இந்த சூரியன் சஞ்சரிக்கும் போது அந்த 4 மாதங்கள் வந்துவிடுகின்றன. எனவே இந்த 4 மாதங்களை தவிர மீதமுள்ள 8 மாதங்களிலே இந்த வாஸ்து பகவான்
குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கண்விழித்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் இந்த அஸ்திவார பூஜையை போட வேண்டும். சுமார் 1.5 மணி நேரம் மட்டும்தான் வருடத்திற்கு வரக்கூடிய 8 நாட்களிலுமே ஒவ்வொரு நாளிலுமே 1.5 மணி நேரம் மட்டுமே இந்த வாஸ்து பகவான் கண்விழித்திருப்பார். கண்விழித்திருந்தால் மட்டும் பரவாது, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது இந்த வாஸ்து பகவான் முதலில் பல் துலக்குவார், பிறகு குளிப்பார், அதற்கு பிறகு பூஜை செய்வார், அதற்கு பிறகாக உணவு அதாவது போஜனம் செய்தல் என்று சொல்வார்கள், அந்த உணவு உண்பார். இறுதியாக அவர் தாம்பூலம் தரிப்பார், அதாவது வெற்றிலைப்பாக்கு போடுவார். இந்த தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமாக பார்த்து நாம் அந்த வாஸ்து பூஜை என்று சொல்லப்படக்கூடிய அஸ்திவார பூஜையை நாம் துவங்க வேண்டும். அதுதான் மிக மிக விசேஷமாகும். இந்த 1.5 மணி நேரத்தை நாம் 18 நிமிடங்களாக பிரித்து கொள்ளலாம். 18 நிமிடங்களாக பிரிக்கும்போது முதல் 3 பிரிவுகள் அவ்வளவாக சிறப்பாக பலனை தராது. இறுதியாக சொல்லப்படக்கூடிய 36 நிமிடங்கள், அதாவது இந்த வாஸ்து புருஷன் உணவு உண்ணக்கூடிய போஜனம் உண்ணக்கூடிய நேரமாகவும் அதற்கு பிறகு வெற்றிலைப்பாக்கு என்று சொல்லப்படக்கூடிய தாம்பூலம் தரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் சமயத்திலே ஒருவர் மனை என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை கட்டுவதற்கான ஒரு அஸ்திவார பணியை துவக்கம் செய்வார்கள் என்றால் அவர்கள் வாழ்விலே எல்லா வளமும் செல்வச் செழிப்பும் பெற்று சகல சௌபாகியங்களும் நிம்மதியாக அவர்கள் அவருடைய குடும்பத்திலே வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்படும் இல்லை. எனவே ஒரு நல்ல நாள் பார்த்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த வாஸ்து பூஜை செய்வதற்கு. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், பொதுவாக ஆடி மாதத்தில் எவருமே சுபகாரியம் செய்ய மாட்டார்கள். ஆனால் விதிவிலக்காக ஆடி மாதத்தில் வீடு கட்டுதை தாராளமாக தொடங்கலாம் என்று சொல்கிறது வாஸ்து சாஸ்திரம். பொதுவாக மற்ற மாதங்களிலெல்லாம் நாம் நல்ல சுபகாரியங்களை சுபமுகூர்த்தங்களெல்லாம் குறித்து தருவோம். ஆனால் இந்த ஆடி மாதத்திலே எவருமே கிரகப்பிரவேசம் போன்ற விஷயங்களை சுபகாரியங்களை திருமணங்கள் போன்ற நல்ல சுபகாரியங்களை செய்வது வழக்கமாக வைத்துக் கொள்வது இல்லை. இருப்பினும் வீடு கட்ட அஸ்திவார பூஜை போடுவதற்கு வாஸ்து நாள் என்பது ஆடி மாதத்திலும் வருகிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, அதே போல தை, மாசி, இந்த 8 மாதங்களிலே இந்த ஆடி மாதம் என்பது வருகிறது. இதே போல நம்முடைய மனை, அதாவது மனை என்று சொல்லப்படக்கூடிய நம்மளுடைய வீடு கட்டும் போது நம்மளுடைய நிலம் மனை என்பது கிழக்கு திசை பார்த்து இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்போது தலைவாசல் படி என்பது கிழக்கு திசை பார்த்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கட்ட துவங்கும் முன்பு கிழக்கு மனை, இந்த கிழக்கு திசை பார்த்த மனை கட்டுபவர்களுக்கு எந்த மாதம் விசேஷமான ஒரு மாதம் என்று பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் மற்றும் தை மாதம். ஒரு சிலர் நடைமுறை பழக்க வழக்கத்திலே ஆடி மாதத்தை புதுவியை கட்டுவதற்கு ஆரம்பிக்கும் செய்ய மாட்டார்கள் என்பதால் தவிர்த்து விடுவது அவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயம். அவ்வாறு இருப்பவர்கள் கிழக்கு பார்த்த வீடை கட்டுவதற்கு ஆரம்பிக்கும் முன்னால் அவர்கள் தை மாதமாக பார்த்து அந்த பணியை துவங்குவது மிகவும் விசேஷமாகும். இந்த தை மாதத்திலே கிழக்கு திசை பார்த்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்குவது விசேஷம் என்று சொன்னோம். அதே போல மேற்கு திசை பார்த்து ஒரு மனை அல்லது வீடு அவர்கள் கட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு விசேஷமான ஒரு மாதங்கள் என்று பார்க்கும்போது மாசி மாதம் மற்றும் ஆவணி மாதம். இந்த மாசி ஆவணி மாதங்கள் இரண்டுமே இவர்களுக்கு விசேஷமாகும். அதே போல வடக்கு திசை பார்த்த ஒரு மனை அவர்கள் கட்ட வேண்டும் என்றால் அவர்கள் வைகாசி மாதம் அதே போல கார்த்திகை மாதம் இந்த மாதங்களை தேர்ந்தெடுக்கலாம். அதே போல தெற்கு திசை பார்த்த ஒரு மனை அவர்கள் அமைத்து அவர்கள் வீடு கட்ட துவக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஐப்பசி மாதம் அதே போல சித்திரை மாதம் இந்த மாதங்களை அவர்கள் தேர்ந்தெடுக்கலாம். எனவே இந்த 4 திசை பார்த்த மனைக்கும் 4 திசை பார்த்த வாசல் வரி வைக்கக்கூடிய தலைவாசல் படியாக வைத்து அவர்கள் வீடு கட்ட துவங்குவதற்கு இந்த 8 மாதங்களையுமே நாம் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். எனவே 12 ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருப்பினும் இந்த திசை பார்த்து அவர்கள் அந்த வீட்டை என்பது அமைத்துக் கொள்வது மிகவும் விசேஷமாகும். ஒரு வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் ஒரு மனையை தேர்ந்தெடுக்கிறோம் அல்லவா, அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனை சுத்தமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு மனை. அந்த இடத்தில் நாம் சுத்தப்படுத்தி விட்டு தான் அந்த வாஸ்து பூஜை என்று சொல்லக்கூடிய அந்த கிரக ஆரம்ப பூஜை நாம் செய்ய துவங்க இருக்கிறோம். அப்போது அந்த மனையை சுத்தம் செய்வதற்கு முன்னால் நாம் இந்த மனையை தேர்ந்தெடுக்கிறோம். இந்த இடத்தில் நமக்கு வீடு கட்டுவதற்கு உகந்த ஒரு பலனை தருமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரு சோதனை முறை என்பது இருக்கிறது. அது என்ன சோதனை முறை என்று பார்க்கும்போது அந்த மனையில் நாம் 1 முழம் அளவிற்கு அகலம், நீளம், ஆழம், 1 முழம் என்று சொல்லக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அகலம், 1 முழம் நீளம், 1 முழம் ஆழம், இது மாதிரியான ஒரு அளவிலே ஒரு குழியை தோண்ட வேண்டும். அந்த குழியை தோண்டிய பிறகு எந்த குழியை தோண்டினமோ அந்த இடத்திலே அதே மண்ணை போட்டு நம்ம மூடிவிட வேண்டும். அவ்வாறு அந்த மூடும்போது அந்த மண்ணுடைய அளவு மூடப்பட்ட பகுதியை விட மிகுதியாக இருக்கும் என்றால் அது நல்ல பலன். அதே போல சரியாக போய்விட்டது என்றால் வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்று ஒரு பொதுவான ஒரு பலமான சுமாரான ஒரு பலனாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே சமயத்திலே அந்த குழியை மூடுவதற்கு நாம்
பறித்து போட்ட அந்த மண் முழுமையாக நமக்கு போதவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டிலே செல்வச் செழிப்பு குறைவாகவும் பற்றாக்குறையும் பிரச்சனைகளும் அவர்களுக்கு ஏற்படும் என்பது ஒரு பலனாக எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இவ்வாறு தோண்டப்பட்ட ஒரு குழியில் உள்ளே நாம் நன்கு நீரை ஊற்ற வேண்டும். நல்லிய நிறைய நீரை ஊற்றும் போது அதற்கு அந்த குழியிலே ஒரு நல்ல ஒரு புஷ்பத்தை அவர்கள் போட வேண்டும். போடப்பட்ட அந்த மலரானது வளமாக சுற்ற வேண்டும். அவ்வாறு சுற்றினால் அது நல்ல பலன். அதே போட்ட அந்த பூவானது இடமாக சுற்றிவிட்டால் அது நல்ல பலனை தராது. இதுபோல சில சோதனை முறைகளையும் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு பிறகுதான் இந்த மனை நம்முடைய வீடு கட்டுவதற்கு உகந்ததாக அமைதுமா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து அதற்கு பிறகு ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். இது போன்று நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனை நமக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு பலன்களை தரும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் இந்த வாஸ்து பூஜை செய்வதற்கு விசேஷம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா. அதற்கு பிறகு முதன் முதலாக நாம் இந்த கட்டிடப்பணி அல்லது அஸ்திவார பணியை நாம் துவங்குகிறோம். அவ்வாறு துவங்கும் போது ஒருவர் எந்த திசையிலே முதன் முதலே அந்த அஸ்திவார பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்று பார்த்தால் ஈசான்ய மூலை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் மொத்தம் 8 திசைகள் உண்டு. ஈசானிய திசை என்பது வடகிழக்கு திசை. முதலிலே சொல்லப்படுவது கிழக்கு, அதற்கு பிறகு தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கு திசை என்பது அக்னி, அக்னி திசை, அக்னி மூலை என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு நாம் பார்க்க இருப்பது என்ன திசை என்று கேட்கும்போது தெற்கு திசை, யமன் திசை. அதற்கு பிறகு தென்மேற்கு திசை. அந்த தென்மேற்கு திசை என்பது நைரிதி மூலை என்று சொல்வார்கள், கன்னி மூலை என்றும் சொல்வார்கள். அதே போல மேற்கு திசை என்று சொல்லும்போது அது வருணனுக்குரிய திசையாக மாறிவிடுகிறது. அதே போல வடமேற்கு திசை. இந்த வடமேற்கு திசையும் விசேஷமான ஒரு திசைதான். எந்தெந்த வீட்டிலே தென்கிழக்கு திசையிலே சமையலறை அமைய அவர்களுக்கு சூழ்நிலையோ இடமோ போதவில்லை, சரியாக அமைவில்லை என்றால் அவர்கள் இந்த வடமேற்கு திசையில் கூட சமையலறை வைத்துக் கொள்வது சிறப்பு. அதே போல இந்த வடமேற்குக்கு பிறகு வருணனுக்கு உரிய மேற்கு திசை வருகிறது, வடமேற்கு திசையும் வருகிறது. அதே போல குபேரனுக்குரிய வடக்கு திசை வருகிறது, ஈசானிய திசை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசை வருகிறது. இது போல கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு, வடக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு என்ற 8 விதமான திசைகளை நாம் குறிப்பிட்டு வருகிறோம். இந்த 8 திசைகளிலே தென்மேற்கு திசை உயரமாக இருக்க வேண்டும், வடகிழக்கு திசை பள்ளமாக இருக்க வேண்டும், தென்கிழக்கு திசை உயரம் குறைவாக இருக்க வேண்டும், வடமேற்கு திசை என்பது சற்று உயரம் அதிகமாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த கட்டிடம் கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த கட்டிடத்திற்கு கட்டுவதற்கு மிக அத்தியாவசியமான பொருட்களாகிய செங்கல், மணல், கம்பி இது போன்ற கட்டுமான பொருட்களை நாம் எடுக்கிறோம் அல்லவா. அந்த கட்டுமான பொருட்களை கூட முதல் முதலிலே நம் எந்த திசையிலே திரும்ப போட வேண்டும், தென்மேற்கு திசையில் தான் போட வேண்டும். அதே போல கட்டிட வேலை அஸ்திவாரம் என்பது சொல்லக்கூடிய முதல் முதலில் நம்முடைய அந்த கட்டிட கட்டக்கூடிய பணியை துவங்குவதற்கு ஏற்ற திசை என்பது ஈசானிய மொழி என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு திசைதான். அங்குதான் முதல் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். அங்கு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிக்கும் போது அது எந்த திசையில் முடிக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு திசையிலே முடிக்க வேண்டும். இவையெல்லாம் அஸ்திவார பணிக்கு மட்டும்தான் பொருந்தும். அதே சமயத்திலே கட்டிடம் மேலே எழுப்புவதற்கு செங்கல் வைத்து கட்டுகிறோம் அல்லவா, அதை நாம் ஆரம்பிப்பது எந்த திசையில் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் தென்மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய நைரிதி மூலையில் தான் ஆரம்பிக்க வேண்டும். அந்த நைரு திசையிலிருந்து ஆரம்பித்து இறுதியாக முடிப்பது நாம் ஈசானிய பாகம் என்று சொல்லக்கூடிய வடக்கிழ திசையிலே நாம் நிறைவு செய்ய வேண்டும். இதுபோல செய்வதற்கு நிறைய அர்த்தங்களும் சூட்சுமங்களும் உள்ளன. இவையெல்லாம் ஒரு வீட்டிற்கு எஜமானராக சொல்லப்படக்கூடியவர் யாரோ அவருக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் அவருக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாஸ்துசாஸ்திரத்திலே இது போன்ற ஒரு சில நடைமுறை வழக்கங்களை நாம் கடைபிடித்து கொண்டு வருகிறோம். எனவே முறையான வாஸ்துசாஸ்திரம் நமக்கு நிச்சயமாக உதவும். இதில் எந்த விதமான ஒரு மூட நம்பிக்கையும் இல்லை. இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று கேட்டால் கன்னிமூல கணபதி என்று கூட சபரிமலையிலே சொல்வார்கள். அந்த கன்னிமூலை என்றது என்ன என்று கேட்டால் தென்மேற்கு திசை என்று சொல்வார்கள். தென்மேற்கு திசை என்பது எப்போதும் உயரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயங்களில் கூட அந்த தென்மேற்கு திசையில் தான் விநாயகரை பிரதிஷ்டை செய்வார்கள். அது சற்று மேடை உயரமாக அமைத்து அந்த இடத்திலே ஒரு பாரத்தை வைப்பார்கள். அதுதான் தென்மேற்கு திசை உயரமாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. அதே போல வடகிழக்கு திசை என்பது பள்ளமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பூமிக்கு அடியிலே கிணறு போன்ற ஒரு நீர்நிலைகளை இந்த வடகிழக்கு திசையாக பார்த்து நாம் அமைத்துக் கொள்கிறோம். எந்தெந்த ஆலயங்களுக்கெல்லாம் இந்த வாஸ்து சாஸ்திரம் சரியாக அமைய பெற்றிருக்கிறதோ அந்தந்த ஆலயங்களுக்கெல்லாம்
மக்கள் தொகை என்பது லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்து கொண்டிருப்பதால் அந்த சன்னிதானம், அதே போல சபரிமலை, திருப்பதி போன்ற பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அந்த வாசசாஸ்திரோட மகிமையின் காரணமாக தான் ஏராளமான மக்கள் வந்து பயனடைகிறார்கள் என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். வாஸ்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாஸ்து புருஷன் விழித்துக் கொள்கிறான் என்று சொல்லுவோம் அல்லவா, இது நம்முடைய வீட்டிற்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாகும். இதுவே ஆலயங்கள்னு சொல்லும்போது, கோவில்கள்னு சொல்லும்போது, அவர்கள் எல்லாமே தெய்வங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடமாகும். அவர்களுக்கு இருப்பிடத்திற்கும் இந்த வாஸ்து என்பது நிச்சயமாக பார்த்துதான் ஆகம சாஸ்திரப்படி இந்தந்த திசைகளிலே இந்தந்த சன்னிதானங்கள், இந்த தெய்வங்கள் அங்கேயே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. எனவே நம்முடைய வீட்டிலே எந்த காரணத்தை கொண்டும் வடகிழக்கு திசையிலே நீர் தொட்டி என்பது பூமிக்கு மேல் பாகத்தில் வைக்கக்கூடாது. வடகிழக்கு திசைன்னு சொல்லக்கூடிய ஈசானிய திசையிலே எப்பொழுதும் நீர் என்பது பூமிக்கு இறக்கமாக இருக்க வேண்டும், அதாவது சம்ப் என்று சொல்வாரும் அல்லவா. எனவே அந்த நீர் தொட்டி, அந்த வாட்டர் டேங்க்னு சொல்லக்கூடிய அந்த நீர் தொட்டி என்பது பூமிக்கு கீழ்ப்பகுதியில் மட்டும்தான் வைக்க வேண்டும். அதே போல் தென்மேற்கு திசை என்று சொல்லும்போது மாடிப்பகுதியிலே அவர்கள் டேங்க் என்று சொல்லக்கூடியவை அனைத்துமே காங்கிரீட் மற்றும் தற்போது நிறைய பிளாஸ்டிக் போன்ற பெரிய கேன் வடிவிலே வரக்கூடிய அந்த தொட்டிகளையெல்லாம் நாம் தென்மேற்கு திசையில் உயரமான இடத்திலே நாம் நீரை வைத்து போல்வது எல்லா விதமான வாஸ்து குற்றங்களும் நமக்கு பாதிக்காமல் இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.